அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பான அன்பு சகோதரின் அன்பு வணக்கங்கள். என்ஜி பரமாத்மா சிவனின் மகா வாக்கியம் 21/1/2019. அப்பா எனக்கு என்ன சொல்லியிருக்காருனா, இனிமையான குழந்தைகளே, அப்பாவுக்கு சமமான ஆன்மீக ஆசிரியராகுங்க. அப்பா கிட்ட என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டுருக்காரு. உங்களுக்குள்ளே எந்த விஷயம் ஒரு தாரணை ஆகியிருக்கோ அதை நிச்சயமாக எல்லாருக்கும் புரிய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, எந்த விஷயத்தில் அப்பாவுக்கு நிலையான நிச்சயம் இருக்குது, இந்த விஷயம் குழந்தைங்களுக்கு கூட நிலையான நிச்சயம் உடையவராக ஆகணும் அப்படின்னா, அது என்ன விஷயம்னா, அப்பாவுக்கு இந்த நாடகத்தின் விஷயத்தில் நிலையான நிச்சய புத்தி இருக்குது. எது நடந்து முடிஞ்சதோ எல்லாமே நாடகம் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. முந்தைய கல்பத்தில் என்ன செஞ்சீங்களோ அதையே தான் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாடகம் உங்களை மேலே கீழே போக விடுறதில்லை. ஆனாலும் குழந்தைங்களோட நிலையில் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. இப்படி ஆகியிருந்தால் நாம் இப்படி செஞ்சுருப்போமே, இப்படி தெரிஞ்சிருந்தால் நாம் இப்படி பண்ணியிருக்க மாட்டோமே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாயிலிருந்து வருது. ஏன்னா நமக்கு இது நாடகம்னு அப்போ தெரியல. அதனால் அப்பா சொல்கிறாரு, நடந்து முடிஞ்சு போனது எதுவுமே சிந்தனை பண்ணாதீங்க. ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிட்டால் கூட வருங்காலத்தில் இந்த மாதிரி தவறுகள் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நல்ல விஷயம் பண்ணுறதில் முயற்சி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்த அப்பா என்ன சொல்கிறார்னா, ஆன்மீக தந்தையான சிவ தந்தை இப்போ ஆன்மீக குழந்தைகளாகி நமக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த உலகத்துக்கு வர்றது யாருக்குமே தெரியாது. சுயம் பகவானாகிய சிவ தந்தை மறைமுகமாக இந்த உலகத்துக்கு வர்றாரு. அப்பா சொல்கிறாரு, கர்ப்பத்தில் கூட ஒரு ஆத்மா பிரவேசம் ஆகுதுன்னா அது வர்றது யாருக்காவது தெரியுமா என்ன? தெரியாது இல்லையா? அது எந்த நாள், எந்த தேதி, எந்த நேரத்தில் வருதுன்னு கூட யாருக்குமே தெரியாது. கர்ப்பத்திலேருந்து அது வர வேண்டிய நேரத்தில் அது கரெக்டாக வரும். அந்த மாதிரி தான் சிவ தந்தையும் அவர் வர நாள் கிழமை எதுவுமே தெரியறதில்ல. அவர் ஒரு உடல், அதாவது இந்த பிரம்மாவின் உடலில் அவர் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வராரு. முக்கியமான விஷயமே மன்மனா பவ அப்படின்றது, அதாவது மனதார சிவதந்தையை நினைவு பண்ணுறது. அப்பா சொல்கிறாரு, சிவதந்தையாகிய என்ன, நீங்கள் தான் பதீத பாவனா வாருங்கள், இந்த உலகத்தை அமைதிப்படுத்துங்கள்னு சொல்லி நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. நாடகத்தின் படி நான் நிச்சயமாக இந்த உலகத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது, வந்து இந்த உலகத்தை தூய்மைப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இது என்னோட இந்த நாடகத்தின் கட்டளையில் நானும் இப்படி தான் இருக்கு, வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் அப்பா. சத்தியுகம் முதற்கொண்டு எது நடந்து முடிஞ்சிருக்கோ எல்லாமே மீண்டும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சத்தியுகம் திரேதாயுகம் இப்போ அவசியமாக மீண்டும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நொடியும் கடந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்பா. நீங்கள் தான் குழந்தைகளாக எல்லோரும், நம்ம எல்லோரும் சிவ தந்தை கூடவே இருந்தோம். அப்பா சொல்கிறார், நீங்கள் தான் முதல்ல என்னை விட்டு பிரிஞ்சு போனீங்க அப்படின்றாரு. இப்போ சிவ தந்தையோட ஞானத்தை எடுத்தவங்க நம்ம தான் அப்பா விட்டு முதல்ல பிரிஞ்சு சொர்க்கத்துக்கு போயிருக்கோம். அப்பா இப்போ சொல்கிறார், இப்போ நீங்கள் 84 பிறவி எடுத்து முடிச்சிட்டீங்க, இப்போ நீங்கள் மறுபடியும் என் கூட சாந்தி தாமத்துக்கு வந்து மறுபடியும் புது சத்தியுகத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் வந்துட்டு நம்ம துக்கம் மற்றும் சுகத்தின் பாட்டை நடிக்க வேண்டியதாக இருக்குது. 5000 வருஷத்தில் இந்த கல்பத்தில் இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றாரு. சத்தியுகத்தில் சுகம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த சத்தியுகம் அந்த சுகம் நிறைந்த ஒரு உலகமே அப்புறம் பழைய உலகமாக மாறிடுது. அப்பா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு, ஒரு வீடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஓடெல்லாம் ரொம்ப உடஞ்சி தண்ணீர் எல்லாம் வீட்டுக்குள்ளே ஒழுகிட்டு இருந்தால் அந்த வீட்லேயே எல்லாம் இருப்பாங்களா என்ன? அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்களா? ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு வேறு வீடு, புது வீட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அப்பா சொல்கிறாரு. அப்பா வெயிட் பண்ணி பார்க்குறாரு. இந்த உலகம் ரொம்பவே பழசாக ஆனதுக்கப்புறம் அப்பாவே இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தை புது உலகமாக மாற்றுறாரு. அடுத்து அப்பா சொல்கிறாரு,
பழைய உலகம் இப்போ முடிய போகுது, புது உலகத்துக்கு நீங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, எல்லாரும் புது உலகத்துக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் முக்தி தாமத்துலேயே அதாவது சாந்தி தாமத்துலேயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பழைய உலகத்துக்கும் புது உலகத்துக்கும் நடுவில் மங்களகரமான சங்கம யுகம் நடக்கும். இந்த சங்கம யுகத்தின் மூலமாக தான் அந்த புது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆத்மாக்கள் இங்கிருந்து தான் ரெடி ஆவாங்கன்னு சொல்கிறப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, காமம் தான் மகா எதிரின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காமம் மூலமாக தான் நிறைய கொடுமைகள் நடக்குது. இந்த திரௌபதியின் விஷயம் கூட இப்படிப்பட்டது தானே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே அப்படின்னு கேட்குறாரப்பா. சதோ பிரதான நிலையில் இருக்கிற எந்த ஒரு ஆத்மாவும் நிச்சயமாக தமோ பிரதானமாக ஆகியே தீரும். ஏணி படி மாதிரி ஏறி இறங்கி ஆகித்தான் ஆகணும்னு சொல்கிறப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, குழந்தைகளாகி நீங்கள் எந்த அளவுக்கு என்ன நினைவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா வந்து தூய்மையாகும், ஆத்மா வந்து அந்த அளவுக்கு பிரகாசமாக ஜோதியாக எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சிவ தந்தையோட கோயிலுக்கு அதாவது சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் சேவை செய்யுங்க. அங்கே இருக்கிற அந்த லிங்கம் அது யாருன்னு நீங்கள் புரிய வைங்க. இந்த லிங்கத்தின் மேலே எதுக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் மற்றவங்களுக்கு கேளுங்க, ஞானத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அப்பா சொல்கிறாரு, இப்போ குழந்தைங்க நீங்கள் எந்த ஒரு வேத சாஸ்திரம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முக்தி ஜீவன் முக்தி எல்லாமே தர்றது சிவ தந்தை தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. மகிமை எல்லாம் அவருக்கு மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. அதனால் உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து சிவ தந்தையை நினைவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்மனா பவ அதாவது சிவ தந்தையை மட்டும் மனதார நினைவு பண்ணணுமே தவிர கங்கையில் போய் குளிக்கிறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. அது மூலிமா கங்கையில் போய் குளிக்கிறது மூலிமா உங்களோட பாவங்களெல்லாம் ஒன்று நீங்கள் போகிறது கிடையாது. உங்கள் பாவங்கள்லேருந்து விடுவிப்பவன் சிவ தந்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த ராவணன் அதாவது இந்த சத்தியுகம் திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகத்துலேருந்து இந்த ராவணனோட ராஜ்யம் ஆரம்பமாகுது. அது மூலமாக தான் உங்களோட பாவங்களும் ஆரம்பம் ஆகுதுன்னு சொல்கிறார் அப்பா. இப்போ சிவ தந்தையை எந்த அளவுக்கு நினைவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மிக உயர்ந்த பதவியை நீங்கள் அடைய முடியும். அதனால் சதா அப்போட நினைவுலையே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கலியுகத்தில் ஒரு அரசியல் இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவி அடையிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்னென்ன வேலைகளெல்லாம் செய்கிறாங்க. அப்பா சொல்கிறாரு, இதுவும் படிப்பு தான், இங்கேயும் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும், அதனால் இங்கேயும் நல்லா நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, அப்போ சில குழந்தைங்க சொல்கிறாங்களா அப்போ எங்களால் யோகத்தில் சரியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்பா சொல்கிறாட, என்ன நினைவு பண்ணுங்கன்னா உங்களால் நினைவு பண்ண முடியலையா, யோகான்ற வார்த்தையை நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, உங்களோட அப்பா நான் என்ன நீங்கள் நினைவு பண்ணிதானே ஆகணும். இந்த உடலை கொடுத்த அம்மா அப்பாவை நீங்கள் மறக்கிறீங்களா இல்லையா மறக்கிறதில்ல தானே, அப்புறம் என்ன மட்டும் நீங்கள் எப்படி மறக்க முடியும். முதல்ல இந்த யோகான்ற வார்த்தையை விட்டுருங்க, நினைவுன்ற விஷயம் மட்டும் பண்ணுங்க அப்படின்றாரு அப்பா. எவ்வளோ சூப்பராக சொல்கிறாரு பாருங்கப்பா. அப்போ சொல்கிற குழந்தைகளே, சாஸ்திரங்கள் படிக்கிறதுனாலையும் ஜபம் தபம் பண்ணுறதுனாலையும் என்னையே நீங்கள் அடைய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்பா சொல்கிறாரு, உங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி பாவம் புண்ணியமெல்லாம் வந்துச்சுன்னா அது நீங்கள் உங்களுக்கே பண்ணிக்கிட்டது, வேறு யாரும் நமக்கு எதுவுமே செய்யலை. நம்ம பண்ணுற விஷயங்கள் தான் நமக்கு, நம்ம இப்போ நல்ல காரியம் செஞ்சால் அது புண்ணிய காரியம், நம்ம ஒரு தப்பான காரியம் செஞ்சால் அது பாவ காரியம். அதனால் உங்களுக்கு எதிரி யாருமே கிடையாது, நீங்களே தான் அப்படின்னு சொல்லியிருக்காரப்பா. அப்போ சொல்கிறாரு, எல்லையே இல்லாத சிவ தந்தையை மட்டும் நினைவு பண்ணுங்க, பதீத பாவனர் சிவ தந்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரப்பா. பக்தி மார்க்கத்தில் எப்போவுமே கால்கள் வந்து வீட்டுக்கு வெளியே தான் போகும். நிறைய கோயிலுக்கு போயிருப்போம், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம். அப்போ சொல்கிறார் பாருங்க, இந்த கிருஷ்ணர் வந்து நீங்கள் பக்தியில் பக்தி பண்ணீங்க, கிருஷ்ணரோட ஃபோட்டோ வீட்லேயே இருக்குது, ஆனால் கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறதுக்காக ஊர் ஊராக போயிட்டு இருக்கீங்களே அப்படின்றாரு அப்பா. பக்தி மார்க்கத்தில் மனுஷங்க வந்துட்டு ஒரு பக்தி அதிகமாக ஆகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப தூர தூரமாக இருக்கிற உயரமான இருக்கிற இடத்துலலாம் கோவிலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அப்பா சொல்கிறாரு,
சிவகாசி தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போகிறாங்க, ஆனால் அதோட பிராப்தி எதுவுமே கிடைக்கிறது இல்லையே அப்படின்றாரு. இப்போது நமக்கு சிவ தந்தையே கிடச்சிட்டாரு, அவரோட வழியும் நமக்கு கிடச்சிருச்சு. அதனால் செல்லமான குழந்தைகளாகி நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே இல்லை. தந்தைக்கெல்லாம் தந்தையாகி சிவ தந்தை நம்ம கூட என்ன இருக்காரு, கணவர்களுக்கெல்லாம் கணவனாகிய பரமேஸ்வரன் நம்ம கூட இருக்காருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறார் அப்பா. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவ பகவானோட குழந்தைகளாக நம்ம இப்போ ஆகிட்டோம். உலகத்திலேயே எல்லாருபடியும் நம்ம தான் இப்போ செசிப்புடையவராக ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு அப்பா. நடந்தது எல்லாமே நல்லதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, நடந்து முடிஞ்சது எதையோ பற்றி சிந்திக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது தவறு செஞ்சுருந்தாலும் இனிமேல் அந்த தவறு செய்யாத மாதிரி நீங்கள் நல்ல காரியங்கள் செய்கிற முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சதா அப்பாவோட நினைவுலேயே இருங்க, சதா அந்த நினைவில் இருக்கேனான்னு சொல்லி சாட் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அப்பா என்ன வழி சொல்லியிருக்க அதன்படி மட்டுமே நடங்க, அதில் தான் நன்மையே அடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. சதா அப்பாவோட நினைவிலேயே இருங்க, அப்பாவோட வழிபடி மட்டுமே நடங்க, அப்பாவோட நினைவில் மூழ்கி இருங்க, உங்களை ஆத்மானு உணர்ந்து இருங்க. அப்பாவோட அழிவற்ற ஞானத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா.